இஸ்ரேலில் உள்நாட்டு போர் வெடிக்க வாய்ப்பு. சொந்த நாட்டு மக்களையே எச்சரித்த இஸ்ரேல் ஜனாதிபதி. பணைய கைதிகளை பாதுகாப்பாக மீட்க இஸ்ரேலிய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி அந்நாட்டு மக்கள் அவ்வப்போது பெரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தின் போது பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இஸ்ரேல் காசாவில் போரை தொடங்கியதில் இருந்தே அந்நாட்டு மக்கள் போரை கைவிட வலியுறுத்தியும் நெதன்யாகுவை பதவி விலக கோரியும் வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தற்போது இஸ்ரேலில் நிலவும் கொந்தளிப்பு நிலை உள்நாட்டு போரை கொண்டு வரும் அளவிற்கு தீவிரமடைந்து வருகின்றது. ஹெர்ஸ்லியாவில் உயர்கல்வி மாநாட்டில் இதனை சுட்டிக்காட்டி பேசிய இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக், இஸ்ரேலில் அதிகரித்து வரும் அரசியல் உரையாடல் நாட்டை துண்டாடும் அபாயம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் இந்த போராட்டங்கள் பணைய கைதிகளின் குடும்பங்களை இழிவுபடுத்தும் செயல் என்று கண்டித்துள்ளார். மேலும் ஷின்பெட்டின் தலைவர் மற்றும் IDF தலைமை அதிகாரி ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பதாகவும், அட்டர்னி ஜெனரல் கலி பஹரவ் மியாரா அதிபரை கொல்லவும் முயற்சிக்க கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டிற்காக உயிரை கொடுக்க பலர் இருப்பது போல நாட்டை அழிக்கவும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களை நான் முழு வலிமையுடன் எதிர்ப்பேன் என்று போராட்டக்காரர்களை எச்சரிக்கும் விதமாக பேசியுள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.